வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றும் ஒரு வீடியோக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இப்போ நம்ம திருச்சி வந்திருக்கோம். முக்கியமான ஒரு பர்சனையும் அவர்களுடைய கலெக்ஷன்ஸையும் பார்க்கறதுக்காக. அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஒரு 50 இயர்ஸ், ஒரு ஹாஃப் செஞ்சுரி பண்ணியிருக்காரு ஆட்டோமொபைல் ஃபீல்டில். ஓல்டு விண்டேஜ் வெஹிக்கிள்ஸ்னுடைய சுவேகா இருக்கட்டும், விஜய் சூப்பராக இருக்கட்டும், ஸோ அந்த கம்பெனிஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவரை மீட் பண்ணிவிட்டு அவருடைய கலெக்ஷன்ஸை பார்க்க போகிறோம். அண்ட் அவருடைய லெகசி அவருடைய சன்னும் ஃபாலோ பண்ணுறாரு. ஸோ அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். ஸோ ரமணி சார், ஹலோ சார், வெல்கம் டு த ஷோ சார். ஸோ அவருடைய சன் விவேக் சார், ஸோ இவங்க ரெண்டு பேர் கூட தான் இன்னைக்கு வீடியோ இருக்க போகுது. உங்களுடைய பிகினிங்லேருந்து இந்த உங்களுடைய அந்த 50 இயர்ஸ் ஆட்டோமொபைல் லெகசியை சொல்லுங்க சார். Yeah, it all started after school. La mudichen Odisha. We had a workshop there in Bhubaneswar. Okay. So old vehicles anga nariya na vandu paathu. I have experienced nane personally vela paathirukken ellathiyum. Oh, okay. That is the main thing. Okay. Appo la vandu Lambert Vespa da. Adukapra da Bajaj nu oru brand vandu. Appuram apdiye Vespa vandu Bajaj aachu 70s la. Okay. தென் அப்படியே பஜாஜ் பிக் அப் த மார்க்கெட். ஓகே. லேட் 78லலாம் வந்து சேட்டக் வாஸ் வெரி ஃபேமஸ், லைக் கரெக்ட் சேட்டக் இல்லை, அதுவும் அப்போ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வேறு போட்டாங்க. ஆமாம், புக் பண்ணோம், வண்டி வரணும், அதில் ப்ரீமியம்லாம் ஓடிச்சு சார். ஓகே, அன்னைக்கு இருந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அப்படி இருந்தது, அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் மாதிரி 80ஸில் அப்படியே வந்து 90ஸில் வரும்போது எலக்ட்ரானிக்கு அப்படி இப்படின்னு சொல்லி மாறி. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்களும் வந்து ஃபர்ஸ்ட் திங் வாஸ் சுசுகி. ஓ வாவ், இருந்துச்சு. ப்ளஸ் அது வண்டி வர வர அதில் எலக்ட்ரானிக் ஃபிட்டிங்ஸ் என்ன, அப்போ தான் வந்து சிடிஐ யூனிட்டு எல்லாம் மாறிச்சு. பாயிண்ட் கண்டஸ்லேருந்து அப்போ தான் மாறணும். ஸோ உங்களுடைய வெஹிக்கிள்ஸ் கலெக்ஷனும் அப்படியே மெயின்டைன் பண்ணுறீங்க இல்லையா? ஆமாம் சார், லேட்டாக தான் ஆரம்பித்தேன். ஓகே. பட் ஐம் ஹேவிங் இடையில கன்ஸ்ட்ரக்ஷன், வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் வரும்போது கொஞ்சம் அப்படியே கம்மி பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். இதுக்கு மேலே ஃபர்தர் ஐ வாண்ட் டு It will give you around 60-65 la kuduthirukku sir. I think alloy wheel pota vandu first bike sollama? No, adu illa sir, kadaiya sir. Sportif nu oru vandi vanchu. Sportif ah? Aama. Okay. Adu oru moped. Aa spokes wheel liye vandu konja vithyasamana spokes wheel. Okay, okay, okay. It is made out of sheet. Oh, 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 okay. Rim vandu ungalku chromium la irukum. Oh. Inda edaila inda லீவ்ஸ் வருது இல்லையா, இதெல்லாம் வந்து மெட்டல்ல இருக்கும். ஓ சூப்பர். அதோட அர்த்தம் என்னன்னா சார், when you leave into the bumps நினைச்சீங்களா, நல்ல புளி மெட்டல் ஏத்தும் போது அந்த பிளேட்ஸ் கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்குமா, லைக் ஸ்போக்ஸ். ஓகே ஓகே. ஸ்போக்ஸ்ல அந்த டெண்டன்சி உண்டு. நீங்க நல்ல பழுத்தையா விட்டீங்கன்னா ஒரு ஸ்பிரிங்கிங் ஆக்ஷன் நமக்கு தெரியாம அது கொடுக்கும், வேற அலாய் வீல்ல அது இருக்காது. ஓகே ஓகே. அதுதான் ஃபர்ஸ்ட் வெஹிக்கிள் சார் அலாய் வீல்ல வந்தது. ஓ ஓகே. அதுக்கு அப்புறம் தான் அதுக்கு அடுத்து சில்வர் ப்ளஸ். கண்டிப்பா சார். சோ இது ரன்னிங் கண்டிஷனா சார்? யா யா, ரன்னிங் கண்டிஷன் சார். ஓகே ஓகே ஓகே. என்ஃபீல்ட் போட்டுங்க சார். என்ஃபீல்ட் எலக்ட்ரானிக் போட்டுங்க. எனக்கு ரெண்டுமே மைலேஜ் நல்லா இருக்கும், ரொம்ப அருமையா இருக்கும். ஆர்பிஎம்லாம் எக்ஸ்ப்ளோரர் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எலக்ட்ரானிக் ஆர்பிஎம் மீட்டர் கொடுத்தான். ஓ வாவ், அதான் ஃபர்ஸ்ட் ஆர்பிஎம் வெஹிக்கிள், அதெல்லாம் பார்க்க முடியும் நீங்கள். அதுவும் எலக்ட்ரானிக், சூப்பர். டோட் பேட்டரி. ஓகே.
ஏசிலேயே கன்வர்ஷன்லேயே தட் வாஸ் ஒர்க்கிங் அப்பவே. இதுக்கும் சார் இந்த மாதிரி ரப்பர் வரும். ஓ ஓகே. இது ஆமாம் இருக்கிற அன்றைக்கும் அந்த ஏ மாதிரி பண்ணியிருக்காங்க. சூப்பர். அது வந்து ஒன்று ஏர் சர்க்குலேஷன்காண்டி சார். ஓகே. ரெண்டாவது இந்த ஃபின்ஸோட வைப்ரேஷன்ஸ் வரும். ஓகே. அந்த வைப்ரேஷன் அவாய்ட் பண்ணதுக்கு தான் அது. சூப்பர். ஆக்சுவலி அது இருக்கும் ஆல்மோஸ்ட் எல்லா அலுமினியம் போர் என்ஜினில் அது இருக்கும். இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்த எம்ஐடியா சார் அது? இல்லை M50 தான் ஃபர்ஸ்ட்டு சார். ஓகே. M50க்கு அப்புறம் தான் ET சீரிஸ் வந்துச்சு. ஓஹோ. அதில் என்னெல்லாம் கொஞ்சம் ஃப்ளாஸ் இருந்தால் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி. ஓகே. இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் லோடிங் வெஹிக்கிள் சார். கரெக்ட் கரெக்ட். இன்றைக்கும் சில பால்காரங்க இந்த வண்டியை நம்ம ஓட்டிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. ரோடில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க நாலு கேன் போட்டு. ஓகே. இந்த மாதிரி ஒரு 30 வெஹிக்கிள் பார்க்க முடியாது சார். ஓகே. இன்ஜின் இன்ஜினும் பவர்ஃபுல். இதுவும் 50cc 80cc வந்துச்சு. பட் இது ரொம்ப பவர்ஃபுல், லோட் நல்லா இழுக்கும், செலவு கம்மியாக வைக்கும். ஒரே விரலனா கிக்கர் அடிக்கடி ஷாஃப்ட் ப்ராப்ளம் ஆகிடும். ஆமாம். ஸோ இது வந்து 100cc 98 தான் போட்டுருவாங்க. 98 தான் சார். ஸோ இதோடைய இது உங்ககிட்ட வந்த என்னுடைய ஸ்டோரி. இது வந்து இன்னொரு எலக்ட்ரிஷியன் ஒருத்தர் இருந்தார். ஓகே. வண்டி இருக்கு வண்டி இருக்குன்னு சொன்னார். ஓகே. சரி போய் வாங்கிட்டு வந்து ஓட ஆரம்பிச்சேன். தென் ஐடி கம்ப்ளீட்டாக இன்ஜின்லாம் வேலை பார்த்து இருக்கும். சுஜுகி வந்து ஜாப்பனீஸ் மாடலில் பார்த்தீங்கன்னா ஃபோர்க்கு வந்து நீங்கள் உடனே வண்டி திருப்பிட முடியாது. ஓ, ஃபோர்க்கு வந்து கொஞ்சம் தள்ளி தான் திருப்பி ஆகணும். வண்டி திரும்பாமல் ஹேண்டில் பார் கொஞ்சம் தள்ளி தான் திருப்பி ஆகணும், உடனே திரும்பாது. ஸோ அந்த டேர்னிங் ரேடியஸ்ன்றது கொஞ்சம் பெருசாக இருக்கும்ன்றீங்க? கொஞ்சம் ஆமாம். இது வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும். ஓகே. ஆனால் கொஞ்சம் தள்ளி தான் போய் நீங்கள் திரும்புகிற மாதிரி இருக்கும். ஓகே. கம்பேர்ட் டு லேட்டஸ்ட் வெஹிக்கிள் அப்படி தான் இருக்கும் இந்த வண்டி. ஸோ டிவிஎஸ் மேக்ஸ் 100 கொடுக்கும்போது அது வந்து ஷார்ட் பண்ணுறது கொஞ்சம் வண்டி டயர் மெல்ஸாக இருக்கும், மேனுவல் பிட்டி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஓகே. அதனால தான் நம்ம டிஃப்ரென்ஸ், வேறு ஒன்றும் காரணம் கிடையாது. விஜய் சூப்பர். இது விஜய் சூப்பர் சார். ஓகே. இதுலேயே வந்து விஜய் கம்பெனிக்காரன் என்ன பண்ணிட்டாரு, ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் கொடுத்தாரு சார். ஓகே. ஸ்கூட்டர் செய்யற பேசிக். பட் அவன் என்ன பண்ணிட்டானா, ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் போதும். நம்ம தமிழ்நாட்டுக்கும் அலாட் பண்ணியிருந்தாங்க. விஜய் பாண்டியன் வர வேண்டிய வண்டி வரல. ஓகே. இன்ஜின் வந்து ஒரு சார் சப்ளை பண்ணிடுவான் சார், மற்ற பார்ட்ஸ்லாம் நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணிக்கணும் அந்த மாதிரி வந்துருச்சு. ஓ ஓகே. ஸோ விஜய் அப்படிங்கிறது வந்து ஒரு இந்தியன் பிராண்டு தான் இல்லையா? ஆமாம் ஆமாம். இல்லை, இட் இஸ் ஆக்சுவலி இன்னோசென்டி. ஓகே. ஃபாரின்லேருந்து வந்தது. லாம்போர்ட்டாவோட கொஞ்சம் பெட்டர் வெர்ஷன். ஓகே. கொஞ்சம் பவர்ஃபுல்லு. இதில் பிஸ்டன்ஸ்லாம் ஆல்டர் பண்ணி, கிராங்க் அழுத்தம்லாம் ஆல்டர் பண்ணி. ஓகே. லாம்பர்டாவோட இது வந்து புல்லிங்லாம் கொஞ்சம் கூட. லாம்பர்டாவுக்கும் பஜாஜ் சூப்பர் சேட்டக்கு நடுவில் வந்தது. ஆமாம் சார். ஆமாம். இல்லை, அது ரெண்டும் ஓடிட்டு இருந்துச்சு அப்போ தான் இது லான்ச் பண்ணா சார். ஓகே. லான்ச் பண்ணி த்ரூ அவுட் இந்தியா ஹி ஹேட் எ குட் சேல்ஸ். ஆமாம். இன்னைக்கும் விஜய் சூப்பர்ன்றது அந்த நேம் இருக்கு. அப்போ என்ன பண்ணா, ஆந்திராவுக்கு ஆல்வின் புஷ்பக் கொடுத்தான். ஆல்வின் கம்பெனி அங்கே. ஐ ஹேட் பீன் டு ஆல்வின் ஃபார் ட்ரைனிங். ஓகே. இன் அர்லி 74. சூப்பர் சார். 74 அங்கே போயிட்டேன், நான் ட்ரைனிங் போயிட்டேன். ஓகே. அங்கே ஃபேக்ட்ரி கண்டிஷன்ஸ் எப்படின்னு பார்த்தேன். ஹவு திங்ஸ் ஆர் டன். ஓகே. தட் ஐ ஹேட் சீன் ஆக்சுவலி தேர். ஓகே. மற்றபடி அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா லக்னோ. லக்னோவில் தான் விஜய் சூப்பர். ஓகே. அண்ட் விஜய் பாண்டியன் தமிழ்நாடு கொடுத்தாங்க, பட் வீடின் கம் அவுட் த வெஹிக்கிள். ஓகே. அவந்தி எடுத்தாங்க, விஜய் அவந்தி வந்துச்சு. ஓகே. அவந்தி வந்துச்சு, கேள்விப்பட்டிருக்கேன் சார். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி நேம்ஸ் அண்ட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. தட்ஸ் ஆல். பட் தமிழ்நாடுக்கு பாண்டியன் மட்டும் வராம போயிடுச்சு. ஆமா, வராம போயிடுச்சு. ஓகே. டு பீ ப்ரிசைஸ். ஓகே சார். சோ இந்த வெஹிக்கிள்ல வேற ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா ஸ்பெஷலான விஷயங்கள் இல்ல? அது இல்ல சார். அத பாத்தீங்க, கம்பேர் டு லாம்பி. ஓகே. இதுல கொஞ்சம் லைட் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓ, கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட், வேற ஒண்ணு இல்ல சார். ஓ ஓகே. சோ லாம்பர்டாக்கு ஒரு ஸ்டெப் ஹையர். ஸ்டெப் ஹையர். வேற பா, ஸ்பீட்லயும் கொஞ்சம் கூட போலாம். ஓகே.
கேரளாலாம் வந்து ஹில்ஸ்லாம் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக போகும். லாம்பட்டா லாம்பி கொஞ்சம் ஹில்ஸில் கஷ்டப்படும். அது பிகாஸ் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் இந்த பிஸ்டன் அந்த மாதிரி இதில் சார். ஓகே, ரியல் ஃபுட் டெஸ்ட் இப்படி தான் சார் வரும் இந்த வண்டிக்கு. ஓ ஓகே. பேக்கில் சீட்டு வந்து அந்த பிளேட்டு வந்து இது எடுத்து வெல்டு கொடுத்துருக்கேன் நான். ஓகே. இது வந்து ஒரிஜினல் ஃபுட் டெஸ்ட் இந்த வண்டியில் அன்றைக்கே இந்த இரும்பு பின்னாடி உட்காந்த அதுக்கு மேலே ஒரு சின்ன ரப்பர் மட்டும் ரப்பர் மட்டும் வரும். ஓகே. இங்கே வந்து ஸ்டெப்னி ப்ராக்கெட் வரும். ஓகே. அந்த வண்டிக்கு நீட்டமாக வரும், ஸ்ட்ரெயிட்டாக வரும். சில வண்டிக்கு பெண்டாக வரும், லேம்பட்டாக்கு படுக்கிற டேபிள் ஒரு வண்டிக்கு வரும். அதே மாதிரி இந்த வண்டிக்கு லாக் இப்படி போகும்போது பெட்ரோல் டேப் இப்படி ஓப்பன் ஆகும், இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஓ ஓ, அந்த வண்டியில் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த வண்டியில் நிறைய ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன், இந்த சின்ன சின்ன லைட்லாம் எரியும் கீழே. அதே மாதிரி அப்பா ஒரு வண்டி ஆல்ட்ரேஜ் பண்ணதில்ல, வண்டியில் பேட்டரிலாம் வச்சு ஆல்ட்ரு பண்ணியிருக்காரு அன்னைக்கு. இன்னொரு வண்டி வேலை ஆயிட்டு இருக்கு, பெயிண்ட் முடிஞ்சிட்டு இருக்கு, இப்போ அது ஒன்று நடந்துட்டு இருக்கு. அது வந்து ரொம்ப பக்காவா ரெடி பண்ணிட்டு இருக்கேன், ஒரிஜினலா. ஓ ஓ ஓ, எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் சொல்லி ரெடி பண்ணி. இது என்ன இயர் மாடல் சார்? 78 சார். ஓ 78. ஓ வாவ். ஓகே. அதான் சொல்லலாம், அப்பெல்லாம் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கொடுத்தா தான் கேட்டக்கு பெரிய டிமாண்டு. மதுரை இங்கே திருச்சியில் டீலர் கிடையாது, மதுரைக்கு போய் தான் எடுத்துட்டு வருவோம் வண்டி. சார் அந்த ஊரில் தெருவில் ஒருத்தர் தான் சைக்கிளே வச்சுருப்பாங்க, பைக்கு ஊரில் ஒருத்தர் தான் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு வந்து 100 ரூபா கட்டினா பைக் கொடுக்குற அளவுக்கு வந்துருச்சு. ஆமாம், 100% ஃபினான்ஸ் தரான். கரெக்ட் கரெக்ட், 100% கொடுக்குறேன். அந்த கஸ்டமரை கடலாளி ஆக்கிடுறாங்க. இல்லை சில பேருக்கு வந்து கட்ட முடியாமல். உண்மைதான், உண்மைதான் சார். நம்ம ஒரு பேசிக் சேலரி 20,000 ரூபான்னு வச்சிங்களேன், இல்லை வண்டி வாங்கிடணும், அதுக்கப்புறம் ஃபியூலிங்கு, அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ்னு போகும்போது மெக்கானிக் விட்டோம்னா அது ஒரு காசு. இன்னைக்கு பைக் மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் ஹெவியாக தான் ஹெவியாக தான் இருக்குது சார். அண்ட் ஆல்மோஸ்ட் எல்லா வெஹிக்கிள் நீங்கள் லேட்டஸ்ட்டாக வர்றது எல்லாமே யூஸ் சென்ட்ரோ மாதிரி. ஓகே, ஃபாரின் கண்ட்ரி மாதிரி வந்துட்டு அதானே கவர்மெண்ட் சொல்லிருக்காங்க, 5 வருஷத்தில் ஸ்க்ராப் பண்ண வேண்டிய அப்படின்னு வந்துட்டு. வேற இந்த ஓல்டு வெஹிக்கிள்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை ஜாஸ்தி வராது சார். திஸ் இஸ் ராஜ்டூட். ஓகே. இந்த ராஜ்டூட்லாம் பார்த்தீங்கன்னா சார் உங்களுக்கு வேலை கம்மியாக வருது. Okay. Once you do it, together, you can drive it. That is advantage. That is 170 cc, sir? Yes, 175. 3 gear. Okay. But the gearbox problem is coming from here, sir. Okay. So, now, Bullet, SD, Java are there, right? Yes, sir. So, when you come here, the Radhudut, how did that time period come from here? Bullet, who are you? Bullet, SD, who are you? Bullet, who are you? You can get a little bit of Bullet, sir. Okay. If you tell me, you can tell me a little maintenance heavy, but nothing compared to Bullet. அது வேற மாதிரி. இப்போ என்னன்னா காஸ்ட் இப்போ 10 times ஏற்றிட்டாங்க, 100 times சில காஸ்ட்லாம் ஏறி போச்சு. மற்றபடி வேறு எதுவும் கிடையாது சார். இன்பிட்வீன் இது எஸ்டி அண்ட் புல்லட் ராஜ் டூடோ நடுவில் இருக்கிறது. ஸோ இதுவும் ஒரு ஃபேமிலி மேன்ஸ் பைக் தான். ஃபேமிலி மேன்ஸ் பைக்கு, மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ. ஓகே. கொஞ்சம் மைலேஜ் எஸ்டியோட நல்லாயிருக்கும், புல்லட்டோட கொஞ்சம் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். வேற ஒன்றும் இல்லை சார். எல்லாம் இந்த 30s 40s தான். ஓகே. பட் கொஞ்சம் கொஞ்சம் 1 or 2 kilometers இதில் கூட. ஆமாம் ஆமாம். 3 gear மதினா போதும், சிம்பிள் மெயின்டெனன்ஸு, செலவு ஜாஸ்தி வைக்காது. எஃபி. ஓகே. வீல்ஸ் வந்து சின்னதாக இருக்கும் சார். ஓகே. அதில் வந்து வீல்ஸ் 300. ஓகே. ஸோ சேட்டக்கை விட இதில் வந்து வீல் சைஸ் சின்னது. மற்றதெல்லாம் இன்ஜின்லாம் சேம் தான் சார். ஓகே. அதே 150 cc. ஓகே. தென் அப்போ தான் அதுக்கப்புறம் கெனட்டிங் கொண்டா இடையில வந்து. ஆமாம், கெனட்டிங் கொண்டா இட் ஹேட் அ வெரி குட் செல்ஃப் ஸ்டார்ட் வச்சு வந்த ஃபர்ஸ்ட் வெஹிக்கிள்னு சொல்லலாமா? ஃபர்ஸ்ட் இனிஷியல் மாடலில் செல்ஃப் ஸ்டார்ட் வரல சார். அப்படிங்களா? ஃபர்ஸ்ட் இப்போ பேட்ச் வருது இல்லையா? ஆமாம். செல்ஃப் இல்லாத வண்டியும் வந்துச்சு. ஓகே. கிக்கரில் தான் ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் செல்ஃப் மாடல் வந்துச்சு. ஓகே. அப்போ என்னன்னா இந்த வண்டியை வாங்கிட்டு நிறைய பேருக்கு காலில் தான் பிரேக்கு பிடிச்சி பழக்கம் சார். ஸ்கூட்டர்லேயும் காலில் தான் இருக்கும் இல்லையா? ஆமாம். பேசிக்காக எல்லா ஸ்கூட்டர்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா காலில் தான் பிரேக் இருக்கும், அது மோஸ்ட்லி ரைட் சைடில் இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் டைம் நோ, எல்லாத்துக்கும் ஃப்ளோரில் ஒரு அமுக்கு அமுக்கு போகும், பிரேக் அடிக்கணும். இந்த கிளச்சு, இது கிளச்சு இருக்கிறது தான் ஞாபகம் வரும் எல்லாத்துக்கும். கிடையாது.
புரியுதுங்களா? இப்போ என்ன ஒன்னா, நம்ம இப்போ ஸ்லோ ஸ்பீடில் ஓடும்போது ஃப்ரண்ட் இது சின்னதாக ஓடும், பெல்ட் இருக்கு இல்லையா? ஆமாம். இன் பிட்வீன் த பெல்ட் அண்ட் த கிளச் அப்படின்னா அந்த பெல்ட் ஸ்லோவாக வருது. ஒன்ஸ் யூ ரேஸ் த வெஹிக்கிள், ஃப்ரண்ட்டும் ரேஸ் ஆகும், பேக்கும் சின்னதாகும். ஓகே. அப்போ என்ன ஆகும், பவர் கூடும். ஓகே ஓகே. பிக்கப் அதில் தான் சார், வேறு ஒன்றுமே அதுதான் வேரியும் விட்டுட்டு. ஓகே சூப்பர். அந்த ஃபஸ்ட்டு கிளச்சில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அகண்டோன்னு என்ன ஆகும்னா, இட் இட் கம் க்ளோஸர். அப்போது அது பெருசாகிடும். பின்னாடி வந்து இது வந்து என்ன, அந்த புள்ளி வெளியில் வந்தோன்னா பெல்ட் உள்ளே போகும்போது. ஓ ஓகே, அதில் மூணு கிளச் ஷூ கொடுத்துருப்பான், அந்த ஷூ தான் அதுக்கு விமானம். ஓகே. வேறு ஒன்றும் இல்லை சார். ஓகே. வேரியோமேட்டிக் டிரைவ். ஓ கிரேட். ஆமாம் கரெக்ட். புகை வருது, பொல்யூஷன் கொஞ்சம் வரும். 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் என்னென்னா, நீங்கள் வண்டி எடுத்து இங்கேயே ஓட விட்டிங்கன்னா ப்ளக்கு போயிடும் எல்லா வண்டியிலையுமே. இப்போ நீங்கள் வண்டி ஸ்டார்ட் பண்ண விட்றோம்னு வெளியில் போயிட்டீங்கன்னா அந்த ஹீட்டுக்கு வந்து ப்ளக்கு ட்ரை ஆயிரும், ப்ளக்கில் ஆயில் படாது. ஆயில் பட்டுச்சுன்னா இங்கே நின்றுட்டு இருக்க வண்டி இப்போ ஓட்டும் போது அந்த ப்ளக்கில் ஆயில் ஏறிடுமா, ப்ளக்கு போயிடும், வண்டி ஆஃப் ஆயிரும். ஆஹா, ப்ளக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். கழட்டி ப்ளக்கை மாற்றினா தான் வண்டி திருப்பி ஸ்டார்ட் ஆகும். டூ ஸ்ட்ரோக்கை பொறுத்த வரைக்கும் அதான் ப்ராப்ளம். சில விஷயங்கள் இருக்குது. ஆமாம், இப்போ நீங்கள் வண்டி எடுக்காமல் வச்சுருக்கீங்க மாத கணக்கில், எடுத்தோடனே வண்டி ஸ்டார்ட் ஆனும்போது வெளியில் ஒரு ரவுண்டு எடுத்துருக்கேன், இங்கே நின்றுட்டு ஓட வைக்கும் போது அந்த ஆயில் ஏறுமா மேலே, ப்ளக்கை காலி பண்ணிடும். திருப்பி ப்ளக்கை போட்டு ட்ரை பண்ணி பெட்ரோல் வேலை க்ளீன் பண்ணி அந்த கார்பன் க்ளீன் பண்ணிவிட்டு ப்ளக்கு மாட்டி விட்டால் தான் வண்டி ஸ்டார்ட் ஆகும். அதான் மெயின் ஸ்டார்டிங் ப்ராப்ளம். அப்புறம் பெட்ரோல் இருக்கான்னு வண்டியில் பார்க்கணும். ஸோ ஐ திங்க் கடைசியாக இந்த ஸ்கூட்டர்ஸ் அப்படிங்கிறதுல ஸ்டெப்னி ஒரு வீல் கொடுத்துட்ருந்தாங்க. ஆமாம். அது கனெக்டிங் கொண்டா கூட நின்றுச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை ஸ்கூட்டியில் வந்து தான், இல்லை ஸ்கூட்டியில் இந்த ப்ரொவிஷன் இருக்குது சார். ஓகே. நம்ம வேணா வாங்கி மாட்டிக்கணும் இதில். ஓகே. இது ப்ரொவிஷன் இது கொடுத்துருக்கா. ஓகே. பட் மோஸ்ட் ஆஃப் பீப்புள் அது வந்து வேணும்னா அதை தனியாக வாங்கி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. ஸோ இது ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஸ்கூட்டி இஎஸ். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், இதுக்கு முன்னாடி இது இஎஸ். ஓகே. இது இல்லாமல் ஒன்று முன்னாடி இருந்துச்சு சார். ஓகே. இதுவும் டிவிஎஸ்ல போட்டு மட்டும் நல்ல வெஹிக்கிள் சார். ஓகே. டூ ஸ்ட்ரோக்கில் வெரி குட் வெஹிக்கிள். அதுக்கப்புறம் ஃபோர் ஸ்ட்ரோக் அடாப்டேஷன்காக ஸ்கூட்டி பேக் பண்ண மாட்டோமா சார்? ஃபோர் ஸ்ட்ரோக்கில் மூவபிள் பார்ட்ஸ் கூட. ஓகே. அதனால் நீங்கள் வாட் ஹவர் யூ சேவ் அந்த பெட்ரோல், யூ வில் ஸ்பெண்டிங் அந்த மெயின்டெனன்ஸ். சிம்பிள். என்றைக்குமே டூ ஸ்ட்ரோக் தான். டூ ஸ்ட்ரோக் தான் கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. ஓகே. அண்ட் மெக்கானிக் பர்ஸ்பெக்டிவ்லையும் ஃபோர் ஸ்ட்ரோக் விட டூ ஸ்ட்ரோக் பெட்டர் சார். ஒர்க் பண்ணுறது ஈஸி. ஈஸி, வெரி ஈஸி. ஓகே. இப்போ நீங்கள் இப்போ லேத்துக்கு போனீங்கன்னா இதோட ஹெட்டுக்கு வேலையே இருக்காது டூ ஸ்ட்ரோக்கில். ஓகே. வேற ஃபோர் ஸ்ட்ரோக்கில் கண்டிப்பாக வால்வை மாற்று, வால்வ் ஆயில் சீலை மாற்று. ஓகே. இதெல்லாம் அடிக்கடி போவோம், புகை தள்ளும். ஓ, அதுலேயும் பொல்யூஷன் இருக்குது. நிறைய பேர் நீங்கள் ரோட்லேயே பார்க்கலாம். ஆமாம். ஹோண்டாவில் போவாங்க, சல்லுன்னு புகையாயிடுச்சு. ஸோ இந்த ஆயில் அப்படியே ஃபுல்லாக பர்ன் ஆகிடுது. பர்ன் ஆகிடும் சார் கண்டிப்பாக. ஒன்று வால்வ் வழியாக வந்துடும், இல்லைன்னா பிஸ்டன் வீக் ஆகிடும். தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹரிசான் இன்ஜின் அண்ட் வெர்டிக்கல் இன்ஜின். ஓகே. இது வெர்டிக்கல். ஹோண்டாலாம் பார்த்தீங்கன்னா இது ஹரிசான்டல். ஓகே. ஸோ பிஸ்டன் தேய்மானம் கொஞ்சம் கூட இருக்க தான் செய்யும். அதனால கொஞ்சம் அடிக்கடி வேலை இருக்கும், இது வைக்க. பின்னாடி எக்ஸல் நிற்குது. டிவிஎஸ் 50. இதுதான் சார் இனிஷியலாக ஃபர்ஸ்ட் வெஹிக்கிள் நோடு சார். ஓகே. இது வந்து என் ஃப்ரெண்டுக்கு தான் வாங்கினேன். ஓஹோ. சிங்கிள் ஓனர். ஓகே. ஸோ இதுவும் 80s மாடல் தான். ஆமாம் சார். ஆமாம். 88. பழைய வெஹிக்கிள் வேலை பார்க்கறதுக்கு ஆள் இல்லை சார். லேட்டஸ்ட் ஜென்ரேஷனில் தெரியாது. தெரியும் சொல்லி சில பேர் எடுக்கிறாங்க, பட் தேர் நாட் ஏபிள் டு ஃபினிஷ் இட் அவுட். ஓகே. ஓகே. ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குல்ல, விண்டேஜ் வெஹிக்கிள்ஸ் மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம் சார். எனக்கு சின்ஸ் ஐ எம் டூயிங் இட் மை செல்ஃப்னா எனக்கு அந்த பிரச்சனை தெரியல. ஓகே. ஒரு ரேர் பர்சன் வாங்கினாங்கன்னா அப்போ அவன் ரொம்ப கஷ்டம் தான் சார். கரெக்ட். அரேஞ்சிங் ஸ்பேர்ஸு உண்மைதான். பேயிங் லேபர் இஸ் நாட் தட் ஈஸி ஃபார் மெக்கானிக்ஸ். கரெக்ட். இல்லை, ஒரு நார்மல் ரெகுலராக இருக்கிற இப்போ இருக்கிற வெஹிக்கிள் ரெடி பண்ணுறதுன்றது ஒரு ஹாஃப் டேயில் பண்ணிடுறாங்கன்னா இது பண்ணுறது ஒரு 1 வீக் 10 டேஸ் எடுத்துப்பாங்க. மந்த்ஸ் கூட கதட்டுக்கணும். எங்கேயாவது ஜாமான் கிடைக்காம அலையணும் சார். ஓகே. ஏன் ராஜ்டூட்டுக்கே கிராங்க் கிடைக்காம, பின்னு கிடைக்காம. ஓகே. கொஞ்சம் அலைஞ்சி பிடிச்சி தேடி பிடிச்சி தான் கிராங்கே வாங்கி மாட்டினேன். ஓ ஓகே. அது ஒரு நண்பர், என் பையனோட ஃப்ரெண்டு ஒருத்தர் நண்பர் அனுப்பிச்சி விட்டு மாட்டி ரெடி பண்ணிட்டேன். எப்படியோ. ஓகே. தட் இஸ் ஒன்லி ப்ராப்ளம் சார், வேற ஒன்றும் கிடையாது.
நம்ம வந்து கம்பெனியில இழுத்து மூடிட்டாங்க அவங்க, நம்ம இந்த வந்து வர மாட்டாங்க. டெல்லி மேக்கு செகண்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி எங்கேயாவது யாராவது இந்த மாதிரி ஒன்றுக்கு ரெண்டு ஸ்பேர் வச்சுருந்தாங்கன்னா சம் பீப்புள் ஷேர் ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஆமாம், தோ வி பே ஆல்சோ, பட் தே ஆர் ஏபிள் டு ஷேர். அந்த மனசு வரணும் இல்லை, அதுதானே முக்கியம். ஏன்னா எனக்கு இப்போ ஒன்றுமே ஆர்எக்ஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் போர் வச்சுருக்கேன், கிராங்க்கு எல்லாமே ஸ்பேர் அப்போவே வாங்கி வச்சுட்டேன். ஓகே, இன்றைக்கி வாங்க போனீங்கன்னா 40,000 ருபீஸ் இன்றைக்கி. அப்பா, கிராங்க்கு கிராங்க்கு ஓகே, போர் வந்து 45,000 ருபீஸ் கிடைக்கல. இதுக்குன்னு ஒரு கிளப்பு வச்சுருக்காங்க, அந்த கிளப்பில் மட்டும் திங்ஸ் அது. ஓ ஓகே, சூப்பர். அது இப்போ ரீசெண்ட் எக்ஸ்பீரியன்ஸு. இப்போ இன்னொரு ஆர்எக்ஸ் ஒன்று இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்துட்டுருக்கு. ஓகே, அதுதான் இன்றைக்கி நிலைமை சார். நான் அது இல்லாமல் பேசிக்கலி நான் ஆட்டோமொபைல் இன்ஜினியர். இது இல்லாமல் ஐ வாஸ் ஒர்க்கிங் ஃபார் திங் டாடா மோட்டர்ஸ், தென் மஹிந்திரா, சூப்பர் சார், மெட்டடோர். இன்னும் சொல்ல போனால் 70s மெட்டடோர், இட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டீசல் வெஹிக்கிள். ஆமாம், F450 ஒரு வேன் வந்தது. ஆமாம், வேன் வந்துச்சு. அது F450 லேட்டாக வந்துச்சு. ஆமாம், அதுக்கு முன்னாடி 305 வந்துச்சு. ஆ, 305 ஃபர்ஸ்ட், கரெக்ட். அதுதான் பேஸ். அந்த 305 இன்ஜின் தான் அம்பாசிடரில் போட்டு நம்ம ஆல்டர் பண்ண ஆரம்பித்தோம். ஆமாம், டீசல் இன்ஜின். ஆமாம், ஓகே. அதுக்கு முன்னாடி வேன் கார்டுலாம் சேலத்தில் பண்ணியிருக்காங்க. ஓகே, வேன் கார்டு அந்த பெட்ரோல் இன்ஜின்லேயே கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க டீசலாக. ஓகே, கன்வர்ஷன் வாஸ் டன். ஓகே, பர்சனலி நாங்கள் பார்த்தேன் நான் அதை. ஓகே, பீங் அதான் சொன்னேன், ஆட்டோமொபைல் இன்ஜினியராக ஒரு இன்ட்ரெஸ்ட்டு போய் பார்ப்போம் எப்படி தான் பண்ணியிருக்கான். கரெக்ட், அதுதான், வேற ஒன்றும் இல்லை. அண்ட் மெட்டடோர் வந்தவன பியூட்டிஃபுல் வெஹிக்கிள் சார். சூப்பர். ஒரு காலத்தில் அவன் போர்டு போர்டு போட்டான், இன்னைக்கு டாடா ஏஸ் அந்த மாதிரி போட்டுருக்கேன். அதுவும் அது ஃப்ரண்ட் வீல் டிரைவ் இல்லை சார், அது அதனால சின்ன வேனும் இருக்கும், அதில் லெங்க்தியர் வேனும் நிறைய இருக்கும் சார். அது ஆக்சுவலி அதில் ஃபர்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிங்னு சொல்லி, ஓகே, 3 சிலிண்டர் இன்ஜின் அது. வாவ், டூ ஸ்ட்ரோக். ஓ, நிறைய பேர் அது வந்து பார்த்துருப்பாங்களோ இல்லையான்னு ஐ டவுட். வாய்ப்பு இல்லை சார், நீங்கள் சொல்லி தான் கேள்விப்படுறேன். பைக்கிங் ஃபஸ்ட்டு வந்து அதில் போட்டு, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த 3 வீலர் பஜாஜ் டெம்போ. ஆ, டெம்போ. ஆ, கரெக்ட். அது ஃப்ரண்ட் வீல், முன்னாடியே முன்னாடி செயின் டிரைவ், செயின் டிரைவ் அது. ஆமாம், ஆமாம், பார்த்துருக்கேன். அதுதான் பஜாஜ் ஆரம்பம். அதுக்கப்புறம் தான் வைக்கிங்னு போட்டான், 4 வீலர் ஒன்று வைக்கிங்னு போட்டு. ஓகே, இந்த இட் ஸ்டார்டட் அதுதான் டெவலப் ஆனது சார். எஸ்டி இல்லாமல் மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ் இருக்க மாட்டாங்க அந்த டைமில். ஆமாம் சார், இதை வச்சா ஒரு கிரேஸ். அதே மாதிரி மற்றபடி ஆவரி கம்பெனி இந்த மாதிரிலாம் போனீங்கன்னா புல்லட், அவங்க வந்து சேல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே புல்லட் வச்சுருப்பாங்க. ஓகே, அந்த பேசிக் சேல்ஸ் வந்து ஹில்பி ஹேவிங் எ புல்லட். அதான் சொல்கிறேன்ல, அப்போது அந்த காஸ்ட்டுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ஜாஸ்தி தான். இன்றைக்கி அதுக்கு மேலே இன்னும் 100 மடங்கு ஏறி போச்சு புல்லட், அது பழைய வண்டிக்கு. இது என்ன மாடல் சார் இது? எஸ்டி கிளாசிக் 87. அப்போ 87 CL2. ஓகே ஓகே, ஸோ இது எல்லாமே பாயிண்ட் ட்ரைவ் தான்ல சார் அந்த டைம்? ஆமாம், பாயிண்ட் கண்டஸ். ஓகே, பாயிண்ட் கண்டஸ். கடைசியாக அந்த எஸ்டி இதில் மட்டும் ரோட்டிங்கில் மட்டும் வந்துச்சு? இல்லை, இதுலேயே வந்துச்சு, நார்மல் இதுலேயே வந்துச்சு சார். ஒரே ஒரு இது வந்து, அதுக்கப்புறம் தான் வண்டியில் போயிட்டான். ஓகே, எலக்ட்ரானிக் அவன்ட்டே போட்டான். பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் வரும் அந்த ஒரிஜினல் ஃபில்ட்ரு. ஓகே, நான் வந்து நானும் அப்பாவும் தஞ்சாவூரில் நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்து இவ்வளோ பெரிய கோலாய் செஞ்சு போட்டிருக்கேன். ஓகே, அது வந்து அந்த பீட் வந்து வெட்டி 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 பேசும் நல்லா பீட்டு. அந்த பீட் தான் வந்து நிறைய பேர் சார் என்ன நல்லா இருக்குது சார் அப்படி அந்த ஓல்டு பர்சன் வந்து வண்டி நிப்பாட்டி, தம்பி வண்டி கிடைக்குதா, வண்டி பார்ட்ஸ் கிடைக்குதா, ரெடி பண்ண ஆள் இருக்கா, நான் பண்ணிடுறேன், நான் பண்ணிகிட்ருக்கேங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. நல்ல வண்டி தம்பி ராஜு, நல்ல வண்டி தம்பி, எங்கே போனாலும் நிப்பாட்டிக்குவாங்க. இந்த ஜாவா எஸ்டி ரெண்டு என்னென்னா கொஞ்சம் கம்ப்ரெஷர் பண்ணியிருக்கணும். இதுக்கு புல்லட் கார்பரேட் ஆல்டர் பண்ணியிருக்கேன் மேக்ஸிமம் ஒரிஜினல் டிக்கிளில் ஸ்டார்ட் பண்ணணும். ஆமாம், பம்ப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணதில் கார்பரேட்டர் ஓஃப் ஆகும், டிக்கிளிங் பிரச்சனை வரும். அந்த ஒரிஜினல் கார்பரேட்டருக்கு சில நேரம் அடிக்கடி நோண்ட முடியாது. அதேமாதிரி கவர்டாக இருக்கும் அந்த ஹெட் லீஃபு மட்டும், அந்த கவரை நாங்கள் எடுத்து வச்சுருக்கேன் நான். செயின் மாட்டி செயின் கவரை எடுத்து மாட்டுறது கொஞ்சம் சர்வீஸில் இது வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை. ஓகே, அது ரெடி பண்ணும்போது திருப்பி உரசாமல் அதை அட்ஜஸ்ட் பண்ணி மாட்டுறது தான் ராஜு. இதுவும் இதுவும் கொஞ்சம் டெக்னிக்கல் வேலை. ஓகே, யாராலையும் அது கரெக்ட் பண்ணது கொஞ்சம் கஷ்டம், திருப்பி கழட்டி மாட்டுறது. அதனால் அது ஒரு மோல்டிங் டைப் வச்சுருக்கேன் அன்றைக்கி. ஓகே, அதேமாதிரி கம்ப்ரெஷன் பண்ணி தான் இது ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, கம்ப்ரெஷன் சரியாக கொடுக்காமல் நம்ம இது பண்ணோம்னா காலை பேத்தெடுத்துடும். டிஸ்அட்வான்டேஜ் வண்டியில் சொல்லுறது. ஸ்டார்டிங் பொசிஷனில் புல்லட் வந்து எப்படின்னா ஆம்ஸை பார்த்து அடிக்கலனா ரிட்டர்ன் நல்லா மசில் அடிக்கும் பின்னாடி. இது வந்து டோவை காலி பண்ணிடும் வண்டியோட டிஸ் அந்த வண்டி தெரியாமல் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு தெரியாது. காலில் 2 அடி வாங்கினோன்னே தெரியும். ஃபஸ்ட்டு வந்து நார்மல் ஆன், செகண்டு வந்து இது பேட்டரி சுவிட்சு வந்து, தேர்டு வந்து லைட்டு பேட்டரி சார்ஜிங் வரும் ஒரிஜினல் சாவிக்கு.
ஹெல்மெட் என்ன மாடல்? இது 84 சார். ஓகே. ஸோ அந்த 84 வரைக்கும் அந்த ஹெவி கிராங்க் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க, அது என்ன? இல்லை சார், அது வந்து 84 வரல சார் ஹெவி கிராங்க். ஓகே, அதுக்கு முன்னாடி தான் வந்துச்சு சார். ஓகே, ஸோ 60s 70s மாடல்? ஆமாம், 70s வந்து 73 அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஹெவி கிராங்க் இல்லை சார், கிடையாது. ஓகே, அதுலேயே 69 60s இருந்துச்சு. ஓகே, அதோட சவுண்டே வந்து வித்தியாசமாக இருக்கும் சார், உங்களுக்கு பீட்டே வித்தியாசமாக இருக்கும். 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் கூட நீங்கள் அப்படியே இடிக்காமல் வண்டி போகும். ஓ ஓகே, அந்த கிராங்க்கு அந்த ஸ்ப்ராக்கெட் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்ப்ராக்கெட்லாம் இருக்கும். ஓகே, ஸோ அது இப்போ இதில் வந்து நீங்கள் 30s போகிறது அவ்வளோ சுலபம் கிடையாது. ஃபோர்த் கியரில் சொல்கிறேன். ஓகே, டாப் கியர்லேயே? ஆமாம், அதில் டாப் கியரில் போனால் அது பாட்டுக்கு சிக்கி சிக்கி சிக்கன் போயிட்டு. நியூட்ரல் கியர் என்னென்னா ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன லிவர் தட்டி விட்டு அது நியூட்ரல் பண்ணுறது தான், வேறு ஒன்றுமே கிடையாது. அது புல்லட் ஒன்று தான், வேறு வந்து எந்த பைக்லேயுமே இல்லை, இது வரைக்கும் கிடையாது. கிடையாது சார், கிடையாது. மேபி வேறு ஏதாவது ஓல்டன் வெஹிக்கிள்ஸில் இருந்திருக்கலாம். இப்போ நான் இது பார்த்துருக்கேன், ரெட் இண்டியன் பார்த்துருக்கேன். ரெட் இண்டியன் வாஸ் ஒன் ஆஃப் த கரெக்ட் ஓல்டஸ்ட் பயங்கரமான வெஹிக்கிள். அதுல டாங்க் கியர் பாத்திருக்கேன். சைடுல ஆமா, ஒரு சின்ன லீவர் மாதிரி, கார் கியர் மாதிரி இருக்கும். அதுல அது என்ன சிஸ்டம்னா, இந்த ஆக்சலேட்டர் நீ கை எடுத்துட்டு அப்பதான் வண்டி ஸ்லோ டவுன் கியர் மாதிரி திருப்பி நீ குடுக்குறது. ஓ, டெக்னிக்கலி ஓகே. சோ ரைஸ் பண்ணிட்டே கியர் சேஞ்ச் பண்ணிட கூடாதுன்றது? ஆமா ஆமா. ஓ சூப்பர், அது நல்ல ஒரு சிஸ்டம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நீ இப்பெல்லாம் அப்படி இல்லையா, நீங்க ஆமா பாதி கிளச்சு கிளச்சே இல்லாமல் கூட கியரை மாற்றிட்டு செல்லுன்னு போயிடணும், அந்த ஸ்பீடு ரெடியூஸ் ஆகக்கூடாது. அந்த மாதிரி நிறைய ஃபாரின் வெஹிக்கிள்ஸ்லாம் பார்த்துருக்கேன் சார் நான். ஓகே, ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் அதில் இருந்துச்சு. ஓகே, அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. இன்னமும் ஆட்டோமொபைல் ஆசை விட மாட்டேங்குது. கரெக்ட், அது வந்து கூடவே பிறந்தது. ஆமாம் சார், இட்ஸ் நாட் அன் ஆட்டோ கிளச்சுன்னு சொல்ல முடியாது சார், டேர்ம்ஸ் அப்படி சொல்லக்கூடாது நம்ம. ஓகே, தெர் இஸ் எ சிஸ்டம் இன் இந்த லிவர், கியர் லிவர் இழுக்கும் போது இந்த பக்கம் ஒரு சின்ன லிவர் இருக்கும், அதை வந்து கிளச்சை எனாக்ட் பண்ணிடும். ஓகே, ஓ ஓகே, நான் சொல்லது புரியுதுங்களா சார்? அது கிளச்சை இப்போ ஒரு சின்ன இது மாதிரி கொடுத்துருக்கான் சார். ஓகே, இந்த இடத்துல வரும்போது கிளச்சை வந்து இதாகும். ஸோ நீங்கள் இப்போ லிவர் தூக்கி பிடிச்சிக்கணும். ஓகே, கியர் லிவர் தூக்கி பிடிச்சிட்டு நீங்கள் ரிலீஸ் பண்ணாமல் வண்டி போயிடும். ஓ ஓகே, it will not be 100% நம்ம கிளட்ச் போடுற மாதிரி இருக்காது, பட் இருக்கும் ஓரளவுக்கு. ஓகே, ஃபார் எமர்ஜென்சி பர்பஸ் கிளட்ச் கேபிள் கட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு வந்து நீங்க வண்டி தள்ளி விட்டு கியர்ல இருக்கு வந்து குடி போலாம் சார், அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை, அதையும் செஞ்சிருக்கோம் நம்ம. கரெக்ட் கரெக்ட், அதனால அது இட் இஸ் அது ஒரு நல்ல ஒரு சிஸ்டம் இந்த வண்டியில கொடுத்துருக்காங்க சார். யூ கேனாட் கால் இட் அன் ஆட்டோமேட்டிக் அண்ட் ஆல். வென் தி ஃபங்க்ஷன் இஸ் ஆன், அது வந்து கிளட்ச் ஆட்டோமேட்டிக்காக இது பண்ணி கொடுக்குறது, வேற ஒன்றும் இல்லை சார். ஸோ இப்போ ஜாவா எஸ்டியில் நிறைய வேரியேஷன்ஸ் ஹைட்ரேஷன்ஸ் வந்துச்சு இல்லையா சார்? ஸோ அதில் இப்போ ஒருத்தர் கலெக்ட் பண்ணணும்னு இப்போ நிறைய ஆசைப்படுறாங்க, அதில் மெயினாக ஆசைப்படுறது வந்து எஸ்டி ஜாவா அப்புறம் RX 100. ஆமாம் சார், ஸோ இன்னைக்கு ஜென்ரேஷன் பசங்களை சார். ஆமாம் ஆமாம். ஸோ அதில் எது வாங்கினா பெஸ்ட்டாக இருக்கும், இன்றைக்கி மெயின்டைன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும்? ரெண்டுமே கஷ்டம்தான் சார். எஸ்டினா ஜாமா கிடைக்கிறது இல்லை, RX நிப்பாட்டிட்டாங்க. நம்ம பேசிக்காக இந்த வண்டி ப்ரொடக்ஷனில் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை இருந்திருக்காது சார், நிப்பாட்டினால இப்படியே கஷ்டம்தான். யூ ஹேவ் டு பே, அதான் சொல்ல 10 times 100 times நீங்கள் கூட கொடுத்தா சார் ஜாமா வாங்கி ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஸோ அந்த டேஸ்ட் அனுபவிக்கணும்னா அதுக்கான பேமெண்ட் கொடு, பேமெண்ட் கொடுத்தாகணும் சார், வேறு வழியே இல்லை. ரெண்டாவது இது ஒர்க் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது இப்போ. ஓகே சூப்பர். தோஸ் யூ ஆர் ஸ்பெஷலி ஒர்க்கிங் ஆன் தீஸ் வெஹிக்கிள்ஸ், தே ஆர் நோ மோர். ஓகே ஓகே, கரெக்ட். ஒரு 4-5 பேர் இருக்காங்க, இட்ஸ் கோயிங் ஆன், அது இன்னும் எவ்வளோ தூரத்துக்கு போகணும்னு தெரியல. ஓகே, ஸோ இதனுடைய மெக்கானிசம் தெரிஞ்ச மெக்கானிக்ஸ் வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு பாஸ் ஆன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, பாஸ் ஆன் பண்ண முடியாது சார். ஓகே, இதே வந்து சரி நானும் கழட்டணுமே சொல்லி கழட்டி தான் பார்க்குறாங்க ஒழிய, அதோட பேசிக் ப்ராப்ளம்ஸ் தெரியாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் இப்போ ஸ்கிராப்பேஜ் பாலிசி எல்லாமே கூட வந்துருச்சு கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்ட் ஏதாவது இந்த வெஹிக்கிள்ஸை சேவ் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? பண்ணாது சார், பண்ணாது, கண்டிப்பாக பண்ணாது. பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய ஐடியா என்னவா இருக்கும்? நமக்கு டாக்ஸ் கொஞ்சம் ஏதாவது பெனிஃபிட் கொடுக்கலாம் சார் நமக்கு. ஓகே, ஸோ அதை வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் மாதிரி. நீங்கள் ரோட்ல ஓட்டாதுன்னு சொன்னால் ரைட், ஓகே, வி டோன்ட் ட்ரைவ் இட் ரெகுலர், நாங்கள் வெளியே வரல. ஓகே, பட் எங்களுக்கு வெஹிக்கிள் வச்சுருக்கோம், நாங்கள் வந்து ஷோ கேஸ் மாதிரி வச்சுருக்கோம், இங்கே லோக்கலில் வந்து ஜஸ்ட் வண்டியை ஓட்டி ஆகணும் சார், அதுக்காக வேண்டி ஒரு ரவுண்ட் ஓட்டிக்கிறோம் இல்லையா, அப்படி அப்படி ஏதாவது ஒரு இது கொண்டாடணும் சார், ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் மாதிரி. இது வந்து கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், த்ரூ அவுட் இந்தியா. ஐ எம் டெல்லிங், ஆன்டிக்ஸ் வெஹிக்கிள் வச்சுங்க, உங்களுக்கு டாக்ஸ் ஃப்ரீ ஆகி கொடுங்க. இதில் வந்து பெரிய எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த சீனியர் சிட்டிசனாகவும் இருக்கலாம், யங் ஜென்ரேஷனை விட்டுருங்க, நீங்கள் சில பேர் சீனியர்ஸ் தான் வச்சுருக்காங்க வண்டி, அவங்களுக்கு இது கொடுக்கலாங்க சார். கரெக்ட், நான் கூட சேலமில் ஒருத்தர் பார்த்தேன், மேக்ஸிமம் அவர் வச்சுருந்த 9 வண்டியுமே சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள்ஸாக வச்சுருந்தார்.
வாங்க வைக்க சொல்லி இருக்காங்க. விஜய் சூப்பர் மார்க் 2 ஓகே. சோ இது ஒரு ஓகே. சோ இது சோ இது வந்து இதனுடைய ரியர் போஷன் வந்து அப்படியே லாம்பரட்டா மாதிரியே தான் இருக்குல்ல சார். அந்த ஃப்ரேம் கொஞ்சம் சின்னது சார். ஓகே. ஃப்ரேம் கொஞ்சம் சின்னது சார். லாம்பரட்டா கொஞ்சம் பெருசா இருக்கும். ஓகே. ஃப்ரேம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மாடிஃபைடு ஸ்லீக்கர் வெர்ஷன். ஓகே. சோ இந்த வெஹிக்கிள்ஸ் அந்த அளவுக்கு நிறைய இல்ல இல்ல சார் இன்னைக்கு. இல்ல சார் ரொம்ப ரேர் சார். சோ இதுக்கு ஸ்பேர்ஸ் கிடைக்கிறதுன்றது ஒரு ஆசைக்காக பண்றோம். பட் அதே இப்போ ரொம்ப அப்நாக்ஷியஸ் ரேட்டுக்கெல்லாம் சேல் பண்ணுறாங்க. ஆமாம் ஆமாம் அது வந்துச்சு. வேற வழி இல்லை சார். பிகாஸ் ஆசைப்படுறீங்க. இப்போ நீங்கள் வரீங்க என்கிட்ட வந்துட்டு கேட்குறீங்க இந்த மாதிரி விஜய் விஜய் எனக்கு ஒரு விஜய் வேணும்னு சொல்லிங்க. உங்களுக்கு மார்க்கெட்டை பற்றி தெரியாது. கரெக்ட். இல்லைங்க இது இவ்வளோ ஆகும்னா 40-70 இவ்வளோ சொல்லுவாங்க சார். ஒன்றும் பண்ண முடியாது. வி கேனாட் டூ எனி திங். அது அவங்கவுங்க சௌரியம் வேறு சார். நம்ம வி ஷுட் நாட் பிளேம் தெம் ஆல்சோ. இருக்கும் லாங் போறீங்கன்னா கம்ஃபர்டபுளா இருக்கும். சில இதுல கொஞ்சம் பெட்ரோல் இறங்கிறதுக்கு ஒரு 5 செகண்ட் டைம் ஆகும். மற்றபடி ஆல்மோஸ்ட் எல்லாமே எஸ்கார்ட்ஸ் தான் சார். ஓகே. ஃபர்ஸ்ட் பேட்ச் 86 மட்டும் ஃபுல்லி ஜப்பான். ஓகே. அதுக்கப்புறம் நம்ம ப்ரொடக்ஷன் இங்கே ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. எஸ்கார்ட்ஸ் கம்பெனி முதல்ல எஸ்கார்ட்ஸ் வெறும் ஷாக் அப்சர்வர் போட்டிருந்தான் அவன் தான். அதுக்கப்புறம் ராஜ்கூருக்கு வந்தான். அப்புறம் RX அப்புறம் RD 350 அது ஒரு கிரேசி வெஹிக்கிள் சார். ஆர் கியர் போட்டு அப்போலாம் ஒரு கிரேஸ். அதில் அது ஓவர் பவர் இல்லை சார். ஓவர் பவர்னு சொல்லும்போது ஸ்டெபிலிட்டிலாம் எனக்கு இன்னும் ஐ எம் நாட் ஹாப்பி வித். ஓகே. பிரேக்கிங்கு கண்டிப்பாக அந்த பவருக்கு அந்த பிரேக்கிங் பத்தாது சார். ஓகே. அதிலே டிஸ்க் பிரேக்லாம் வந்துருந்துச்சுன்னா வேறு மாதிரி இருந்திருக்கும். அதில் வந்து ஐ ஹேட் அ 250 இம்போர்ட்டட் ரேஞ்ச் வச்சுருந்தேன். ஓ சேம் அப்படியே 350 மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு வண்டி. இட் வாஸ் 250. ஓகே. இம்போர்ட்டட். ஓகே. அதுதான் இங்கே 350 போட்டு RD 350 போட்டு அதிலே டார்க் இண்டக்ஷன் ரெண்டு இண்டக்ஷன் போட்டேன். ஆமாம் லோ டார்க் ஹை டார்க் போட்டேன். பட் எல்லாம் ஒன்று தான். அதோட நிறைய எக்ஸ்பீரியன்ஸ். நான் கொடைக்கானல்லாம் அந்த வண்டியில் போயிட்டு வந்திருக்கேன். 110 வந்து பார்த்தீங்கன்னா வாபுலிங் இருக்கும் சார்.
அப்படிங்களா? ஓகே. டபுள்ஸ் ஃபோர் ஆன் வச்சுங்களேன், நீ ஸ்டீப்பாக டேர்ன் பண்ணும்போது அந்த ஷாக் அதர் ஈக்குவலாக ஆக்ட் பண்ணாமல் மாதிரி ஆக்ட் பண்ணிச்சுன்னா எப்படி இருக்கும்? ஓகே, அந்த வாப்லிங் நமக்கு தெரியும். ஸோ இன்ஜின் பவருக்கு ஏற்ற மாதிரி பாடி இல்லை? இல்லை, கண்டிப்பாக இல்லை. ஸ்டெபிலிட்டி அது வேறு மாதிரி. நிறைய பேர் நிறைய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, அதெல்லாம் இப்போ சொல்ல மாட்டாங்க. அதில் போய் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் ஆயிருக்கு, இங்கே இப்போ அது சொல்ல மாட்டாங்க. அதை வெஹிக்கிளை பற்றி தான் பேசுவாங்க. பட் வேற எந்த சாய் போட்டு எடுத்துட்டு போயிடலாம் சொல்லலாம் ஆனா முடியாது. அந்த வண்டி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ராஜ்ரோட் 60s வரும்போது சார், தட் சைலன்சர் வாஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ஓகே, நீங்கள் வெளியிலேருந்து ஃபில்டர்லாம் எதுவுமே கழட்ட முடியாது. ஓ ஓகே, ஃபுல் இன்பில்ட்டாக இருந்தது. ஃபுல்லி இன்பில்ட்டு, நீங்கள் ஃபுல்லாகவே கழட்டி அதை வந்து கார்பன் அப்போலாம் வந்து சுரண்டி தான் போட்டு எடுத்து இது பண்ணோம். இது வந்து ஒரு டிக்கெட்டோ கொடுத்தோ இல்லை மெக்கானிக்கோ க்ளீன் பண்ண முடியாது. ஓகே. மை ஃபாதர் வாஸ் ஒர்க்கிங் வித் அ டீலர் இன் ரோகேல. ஓ, ராஜ்ரோட் டீலர்ட்ட. ஓ ஓகே. அன்னைக்கே அந்த செஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு இந்த ஆக்சுவலி அது விண்ட்ஷீல்டு கிளாஸ்னு எதுக்கு சொல்கிறேன்னா, விண்டு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அப்போயே ராஜ்கோட்டில் வந்தாச்சு சார். அது கம்பெனி ஒரிஜினல். ஓகே, ஸோ அதுதான் ராஜ்கோட்டோட ஃபைபர் கிளாஸில் இருக்கும் இல்லையா? ஆமாம், எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி. அது நல்ல ஒரு பெரிய ராட்ல வந்து நல்ல கவர் கிடைக்கும். ஓகே, நோ ஒன் நியூ அபவுட் இட். இன்னும் விண்ட்ஷீல்டு கிளாஸ்னால் அது என்னன்னு இன்னும் சில பேருக்கு தெரியாது சார். கார்லேயும் சொல்லுவோம், விண்ட்ஷீல்டு கிளாஸ் தான் சொல்லுவோம் கார்லேயும். சேம் சேட்டைக்கே நான் இப்போ வந்து வேலை பார்க்கும்போது இப்போ ரீசர்வ் பண்ணோம்னா டிங்கட் ஆகுது. அவனுக்கு எப்போ அவனோட டேஸ்ட்டுக்கு தான் நான் வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. இன்னொன்று, இன்னைக்கு இருக்கிற ஆட்டோமொபைல்ஸில் ரிப்பேர் பண்ணுறத விட ரீப்ளேஸ் தான் பண்ணிடுறாங்க. ஆமாம், ஒரு பாட்டு போச்சுன்னா அப்படியே தூக்கி போட்டு பூசி போட்டு. ஆமாம் சார், இப்போ உங்கள் லேட்டஸ்ட் கார்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு பீஸாக கிடைக்குது. ஆமாம், தூக்கி வந்து அப்படியே தூக்கி உடனே மாற்றி வேலையை முடிச்சிடலாம். இதில் வந்து நம்ம அதை ரெடி பண்ணி போடலாம் இல்லையா? போடலாம் சார், போடலாம். பட் ரொம்ப கஷ்டம், ஒரு டோரே போயிடுச்சுன்னு வச்சுக்கலாம், அந்த டோர் நம்ம எப்படி ரெடி பண்ண முடியும்? அதுதான் மற்றபடி ஆள் வசதி. இந்த வண்டியெல்லாம் இரும்பு டோரில் தான் வந்துச்சு. இன்றைக்கி நம்ம பிளாஸ்டிக்னா உடஞ்சிச்சுன்னா அந்த ஃபைபர் கிடைக்காது. இது இரும்புனா ரெடி பண்ணிக்கலாம். இதுவும் சரி, கெனடி கண்டர் ஷீல்டு ஃபுல்லாக எல்லாம் இரும்பில் தான் வந்துச்சு. அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, இந்த வண்டியும் எஸ்டிலாம் ரிவர்ஸில் ஓடும். ஓ, அதை இது இல்லை, சாரி அப்படி சொல்லாது. என்றைக்குமே அப்படி கிடையாது. அந்த டைமிங் தப்பாக வச்சோம்னா ரிவர்ஸில் போகும். ஓகே ஓகே, ஸ்வேகாலி நடந்துருக்கு சார். ஓகே, அதில் வந்து ரோட்டர் வரும் டைமிங். அந்த ரோட்டர் கொஞ்சம் அது வந்து போட்டு அமுக்கிட்டோம்னா திங்கிருக்கும். அதுக்கப்புறம் புல்லர் போட்டு தான் எடுக்கணும். அது கொஞ்சம் அட்வான்ஸ்லேயே ரிட்டையர்ட்லேயே வச்சிட்டோம்னா ஸ்டார்ட் பண்ண அவனி பின்னாடி போகும். அவ்வளோ, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, சில வண்டியில் முன்னாடியும் போவோம் பின்னாடியும் போவோம். ஓ ஓகே, இருக்குது அது, அந்த கம்ப்ளைண்ட் இருக்குது. ஓகே, ஒன்றும் இல்லை. இப்போ நாட் ஃபார் எ ஜோக்கு, எனக்கு தெரிஞ்ச ஒரு வண்டி அப்படி தான் ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி திருப்பி வந்துச்சு. வண்டி ஒரு செகண்ட் ஆஃப் ஆனால் அந்த இதை மாற்றி வந்துடும் சார். ஓ, அந்த டைமிங் கொஞ்சம் கூட மாறினா அந்த மாதிரி நடக்கலாம். அது எஸ்டியெல்லாம் மேக்ஸிமம் நடக்கும். ஓகே, எஸ்டி நடக்கும், கிராஜுவேட்டும் நடக்கும். அவ்வளோதான். ஸோ அந்த டைமிங் செக் பண்ண தெரியாமல் பண்ணுற மிஸ்டேக். ஆமாம் ஆமாம், இட்ஸ் எ சில்லி மிஸ்டேக். அவ்வளோ, வேறு ஒன்றுமே கிடையாது. 3-4 lakhs இப்போ ஜாமான் வாங்கி வச்சுருக்கேன் நான். ஓ, இந்த வெஹிக்கிள்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு லைவாக வச்சுக்கோ. ஒரு வண்டிக்காக ஜாமான் வாங்கி வச்சு அப்படி ஒரு
டம்மி இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லலாம். ஓகே, லைக் பாஷ் ஹாரன், பாஷ் ஹாரன் கிடைக்காதுங்க சார், ரொம்ப ரேர். அது ஒருத்தர் கொடுக்குறேன்னு சொன்னால் அதை கழட்டி வாங்கி வச்சுக்கிட்டேன் நான். நாலு ஒரு ரெண்டு செட் அது மாதிரி வச்சுருக்கேன். இன்னைக்கு 20,000 ரூபா சார் அது. ஸோ உங்களுக்கு அந்த கான்டாக்ட்ஸ் இருக்குது, சோர்ஸ் இருக்குன்றதுனால கிடைக்கும் போதெல்லாம் அதை வாங்கி வச்சுக்கிறேன் சார். ஓகே, சூப்பர். நம்ம நாலு பேர் நமக்கு யூஸ் ஆகும். கரெக்ட், அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இவ்வளோ வெஹிக்கல்ஸ் வச்சுருக்கிறதுனால கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஆமாம் சார், அம்பாசிடர்லாம் கொடுத்துட்டேன். அம்பாசிடர் தான் மெயினாக அந்த ஆரன்லாம் போட்டு ஓட்டிட்டு இருந்தோம். அம்பாசிடர்லாம் இப்போ ஒரு 800 ஒன்றும் ஒரு இது ஒன்று வச்சுருக்கேன் சார். போதும், இப்போ வந்து ரேஸ் வந்து இது சோளவரம். ஸோ சோளவரத்துக்கு இங்கேருந்து அங்கே வெஹிக்கிள்லேயே வருவோம். ஜாவா ஒரு 5-6 பேர் கிளம்பி, ஜாவா புல்லட்டு விஜய், அந்த விஜய் அங்கே சென்னைக்கு வந்திருக்கு சார். நீங்கள் ரேஸ் ஓட்டுவீங்களா சார்? ஒரே ஒரு தடவை ஒரு அட்டெம்ட் இருந்துச்சு சார், 78. அதுக்கப்புறம் எல்லா வண்டியும் ரெடி பண்ணி அதோட அப்படியே ஸ்டாப் பண்ணியாச்சு. அது என் அப்பாவுக்கு எதிர்ப்பு, அது வேண்டான்ட்டாரு. அவர்கிட்ட போய் கேட்டது தப்பு, கேட்காம போயிருந்தோம்னா சரி ஒன்றுன்னு சொல்லியிருக்க மாட்டார். என்றைக்குமே அப்பா அப்பா தான். ஆமாம், கேட்டோம்னா அது வேண்டாம், அதெல்லாம் அதுக்கு அதோட அது ஸ்டாப் பண்ணியாச்சு. பட் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தாச்சு. அதே மாதிரி RX வந்து ரேலிக்கு செட் பண்ணி கொடுத்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி கோயம்புத்தூரில் வந்து டயர் வெடிச்சு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி திரும்பி வந்துட்டாங்க. ஓ ஓகே. ஸோ அந்த ரேலியில் என்ன பண்ணணும், ஹவு டு செட் த இன்ஜின், ஒரு RX தான் அது. ஓகே, ஸோ அது செட் பண்ணி கொடுத்தேன். தே ஹேட் வெஹிக்கிள் வாஸ் வெரி பவர்ஃபுல். 140 வரைக்கும் நானே ஓட்டி பார்த்தேன். ஓகே, வண்டி RX 140 வரைக்கும் சர்வசாதாரணமாக வந்துச்சு. ஓகே, ஹாப்பி வித் பர்ஃபார்மன்ஸ். டயர்னால போயிடுச்சு சார். ஓகே, நாங்கள் இங்கே ஜெனிஸில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், அங்கேருந்து கிளம்பிட்டாங்களே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், வண்டி வரவே காணோம். அதுக்கப்புறம் ஃபோன் வருது அந்த மாதிரி. அப்புறம் செல்ஃபோன் வேறு கிடையாது. ஆமாம் ஆமாம். அதுக்கப்புறம் தான் ஃபோன் பண்ணி தகவல் அந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு வந்துட்டுருக்காங்கன்னு சொல்லி. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ரேசிங்க்கு நிறைய வண்டி, புல்லெட்டு, SD எல்லாம் செட் பண்ணும்போது போய் பார்த்துருக்குறேன். அந்த நாலேஜ் இன்னும் இருக்குது. இப்போலாம் இந்த விண்டேஜ் இதுக்கு வந்து விண்டேஜில் நாங்கள் மெம்பராக இருக்கேன். எல்லா கிளப்லேயும் ராஜ்தூதில், SD RX இப்போ வந்து இந்த ஷோ கண்டக்ட் பண்ணும்போது யூஸ்வலாக அந்த இயர் அந்த டேயில் வந்து இப்போ போயிட்டு வந்துட்ருக்கோம். ஆமாம் ஆமாம், RX இதுக்கு போயிட்டு வந்துருக்கோம். அதனால ஒரு கெட்டு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்காங்க. ஓகே, இப்போ இந்த வாட்டி சிறுமலை வரைக்கும் போக வேண்டியது. கொஞ்ச தூரம் போயிட்டு நாங்கள் வரோன்ட்டு வந்துட்டோம். நாங்கள் 2005 சுசுக்கி மேக்ஸ் 100க்கு 99ஓட சுசுக்கி மேக்ஸ் 99 2000 மாடலோட சுசுக்கி மேக்ஸ் முடிஞ்சிச்சு. அப்புறம் TVSோட கொலாபரேஷன் ஆகி சுசுக்கி வந்தேன் மேக்ஸ் 100 R. இதுதான் டேலாக்ஸ்ன்னு கடைசியாக ஸ்டாப் பண்ண வண்டி, அதான் கடைசி மாடல் வண்டி. இதெல்லாம் வந்து 55 to 58 கொடுத்த கடைசியாக சுசுக்கியில் மைலேஜ் ஜாஸ்தி கொடுத்த வண்டி இதான். 55-58 மைலேஜ் கொடுக்கும். தனியாக பிரிஞ்சிட்டாங்க கொலாபரேஷன். மேனுஃபேக்சரிங் கான்ட்ராக்ட் வச்சுருக்காங்க, அந்த டேட்டுக்கு அப்புறம் பிரிஞ்சிட்டாங்க. அவன் TVSல குதிரைன்னு போட்டு கடைசியாக விட்ட வண்டி இதான். இது TVSன்னு குதிரைன்னு தான் சொல்லுவாங்க. 50 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் எவ்வளோ வெஹிக்கிள்ஸ் பார்த்துருப்பாரு. ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்ற ஒரு சின்ன முயற்சி தான் இந்த வீடியோ. ஸோ ரமணி சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ், அவருடைய டைம் அண்ட் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறது. கண்டிப்பாக உங்களுக்கு எப்போ இருந்தால் என்ன டவுட் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் யார் வேணாலும் கேட்டாலும் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக சம்திங் ஒரு ஆறுதலாக இருக்குமே, ஐடியா கொடுக்கலாம் கண்டிப்பாக. ஸோ இந்த சேவ் விண்டேஜ் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். அவசியம் இந்த விஷயம் அடுத்த ஜென்ரேஷனுக்கு இப்படி ஒரு வெஹிக்கிள்ஸ் இருந்தது அப்படின்றத ஒரு போட்டோல பாக்குறத விட இந்த உண்மையிலேயே வச்சிருக்கவங்க கிட்ட வந்து இந்த வெஹிக்கிள் இருந்தது அப்படின்னு அந்த ஜென்ரேஷனை அந்த டைம் லைனை அடுத்த ஜென்ரேஷன் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். அவசியம் அவசியம் கண்டிப்பா கண்டிப்பா. தேங்க்ஸ் ஃபார் கிரேட் மீட்டிங். தேங்க்யூ சார். தேங்க்யூ.